வவுனியாவில் பெய்த கடும் மழையின் காரணமாக வீதியோரங்களில் வீசப்பட்டிருந்த பிளாஸ்டிக் பொருட்கள் மழை நீரில் அடித்து செல்லப்பட்டு கால்வாய்களில் தேங்கி காணப்பட்டது. இதன் காரணமாக கால்வாய்களில் நீர் செல்ல முடியாமல் கால்வாய்க்கு வெளியில் சென்று வீதியால் நீர்வடியும் நிலை காணப்பட்டது. இந்நிலையில் நகரசபையின் சுகாதார தொழிலாளர்கள் கால்வாய்களை அடைத்த பிளாஸ்டிக் பொருட்களை அகற்றியிருந்தனர். இதேவேளை வயல்வெளிகளிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் மழைநீரில் அடித்து வரப்பட்டமையால் வயல்களிலும் பிளாஸ்டிக் பொருட்கள் தேங்கியுள்ளமையை அவதானிக்க முடிந்தது. நகர்ப்பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்களை போடுவதற்கு போதுமான கழிவு தொட்டிகள் இல்லாமையும் இதற்கு காரணமாக உள்ளது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாண்டிருப்பு பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி தயாரிக்க முற்பட்டவர்களை தடுப்பதற்கு நூற்றுக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதுடன் இச்சம்பவத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன், காணாமல் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு குறித்த நிகழ்வு தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இதன்போது கல்முனை பாண்டிருப்பு அரசடி அம்மன் ஆலய முற்றலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சி ஏற்பாட்டில் அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட சங்கம் பொதுமக்களுடன் இணைந்து முள்ளிவாய்க்கால் கஞ்சி பரிமாறும் நிகழ்வினை முன்னெடுத்திருந்தது. எனினும் சம்பவ இடத்துக்கு வருகை தந்த பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் JSK வீரசிங் தலைமையிலான போலீசார் கல்முனை நீதிவான் நீதிமன்ற தடை உத்தரவை காண்பித்து தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துஷானந்தன் என்பவருக்கு தடை உத்தரவு உள்ளதாகவும், எனவே முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக ஏற்பாடு செய்துள்ள குறித்த நிகழ்வினை நிறுத்துமாறு கூறி தடை உத்தரவை வழங்கினர். அத்துடன் ஏனைய அம்பாறை மாவட்ட வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட சங்க தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோருக்கு போலீசாரினால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அவ்விடத்திலிருந்து செல்லுமாறு எச்சரித்தமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இது தவிர கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு முள்ளிவாய்க்காலில் படுகொலை செய்யப்பட்ட பொதுமக்களை நினைவு கூறும் முகமாக செயற்பட்ட குற்றச்சாட்டில் திருகோணமலை சம்பூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சேனையூர் பகுதியில் 3 பேரும் பல்கலைக்கழக மாணவி ஒருவருமாக நால்வர் சம்பூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். கிளிநொச்சி பொது சந்தை வளாகத்தில் காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதேவேளை கிளிநொச்சி வாடகை வாகன உரிமையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சி கனகபுரம் வீதியில் முள்ளிவாய்க்காலில் உயிர்நீத்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. கொரோனா கால பகுதியில் வவுனியா ஓமந்தை பகுதியில் அமைக்கப்பட்ட ராணுவ சோதனை சாவடி நேற்றைய தினம் அகற்றப்பட்டது. கடந்த காலங்களில் நாட்டில் கொரோனா பரவல் தீவிரமடைந்ததை அடுத்து நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டிருந்தது. அந்த வகையில் வவுனியா மாவட்டத்தின் ஓமந்தை உட்பட பல்வேறு பகுதிகளில் தற்காலிக இராணுவ சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது. அவற்றில் பல சாவடிகள் அகற்றப்பட்ட நிலையில் ஓமந்தை சோதனை சாவடி மாத்திரம் 4 வருடங்களாக அகற்றப்படாமல் இருந்தது. இந்நிலையில் நேற்றைய தினம் அது அகற்றப்பட்டுள்ளது. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள lankafit.com எனும் நமது இணையதளத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.